ஹாய் ஹலோ யூரன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பூம்பாறுன்ற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் டென்ட் கேம்ப் இருக்குது. ஸோ டென்ட் கேம்ப் மட்டும் கிடையாதுங்க, நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும், டூ வீலரில் வந்தாலும், ஃபோர் வீலர் வந்தாலும் இங்கே நம்ம அவங்களோட பிளேஸ் இருக்கும். அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்கில் தான் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. பிகாஸ் ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் ரோட் பண்ணி தான் நம்ம கிட்டத்தட்ட பூம்பாருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் ட்ரக் பண்ணி தான் நம்ம அந்த டென்ட் கேம்ப்க்கு ரீச் ஆக முடியும். ஸோ நம்ம எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் அவங்களோட பார்க்கிங் பிளேஸில் பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த ஜீப்பில் கூட்டிகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு, என் கூட சேர்ந்து நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி கொடைக்கானலுக்கு வர பர்சனாக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே வந்து ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஒரே சைட் சீனிங்கை பார்க்காம நெக்ஸ்ட் நீங்கள் கொடைக்கானல் வந்து ஒரு சம்ம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. நம்ம பூம்பாறுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டு போவாங்க. போர் ரோடு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். தென் அங்கே போனாடி ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் நமக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடைக்கானல் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து டென்ட் கேம்ப் இருக்குது, வுட் ஹவுஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் போய்ட்டு எல்லாமே காட்டுறேன். அண்டு நீங்கள் இங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு செம்மர் ட்ரக்கிங்காக இருக்கும். பார்த்தாலே தெரியுது ஜீப்பே தடுமாறிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடே கிடையாதுங்க, ஆக்சுவலி இது ஒரு வேயே கிடையாது. நம்மளை வந்து ஒரு ஒரு அட்வென்ச்சராக உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி செட்டப் வந்து ஒரு டெப்த்தில் பண்ணி அங்கே ஒரு டென்ட் கேம்ப் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மலாக போகிற ரூட்டே கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம கேட்கலாம், நம்ம ஏன் பைக்கில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் இல்லைங்க, எதுவுமே வர முடியாது. ஸோ அதனால நம்ம பைக் எல்லாமே அவங்க பிளேஸில் பார்க் பண்ணிவிட்டு நம்மளை இந்த வேனில் கூப்பிட்டு வராங்க. ஃபைனலில் வந்து ரீச் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். ஸோ வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாது, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டுறேன். ஸோ நம்ம ஃபைனலி வந்து ட்ரக் பண்ணி உள்ள கேம்ப்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே எங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே காட்டுறேன், ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் மேம் பார்க்கும்போது ஹட் ஹவுஸ் மாதிரி காட்டுறேன், ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படினாலும் சொல்லிக்கலாம், ஹட் ஹவுஸ்னு சொல்லிக்கலாம், வுட் ஹவுஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ என்னடா டென்ட் கேம்ப்னு சொல்லி தானே வீடியோ போட்டேன், இப்போ என்ன ஹட் ஹவுஸ் காட்டுறேன்னா எஸ் டென்ட் கேம்ப்பும் இருக்குது. இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டென்ட் கேம்ப் நம்ம என்ன போட்டுக்கலாம். பட் நம்ம பாடிக்கு இந்த டிசம்பர் மந்த்து அடிக்கிற குளிருக்கு டென்ட் கேம்ப்லாம் செட் ஆகாதுங்க. ஸோ அதனால் நான் வந்து இது தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 500 ரூபா தாங்க கூட வரும், நார்மல் டென்ட்டை விட இது ஒரு 500 ரூபா கூட வரும். டென்ட்டில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுக்கு ஐடியா கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் டென்ட் ஹவுஸ் புக் பண்ணாமல் இது மாதிரி வுட் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ஏன்னா உள்ள சார்ஜிங் பாயிண்ட் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நான் இதான் புக் பண்ணியிருக்கேன். இங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக தங்கலாங்க. பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுக்கிறது 3 பேர் படுக்கலாம், 4 பேர் கூட படுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா 5 பேர் படுக்கலாங்க தாராளமாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ பிளாங்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பெட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குங்க. ஸோ வந்து டென் கேம்பில் வந்து சார்ஜ் இருக்காது. ஸோ நம்ம இங்கே சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்கா, நம்ம வீடியோ கேமராக்கு அடிக்கடி சார்ஜ் போடணும். ஸோ இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் இது புக் பண்ணிட்டேன். அண்ட் டென் கேம்ப் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடு அவங்க பெரிய பிளேஸ் இருக்கும், அங்கே நம்ம எத்தனை டென் கேம்ப் கேட்குறோமோ அத்தனை டென் கேம்ப் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் ரொம்ப டிஃப்ராகுது, ஒரு 500 ரூபீஸ் தான் டிஃபர் ஆகும். ஓகேங்க, இதாங்க இந்த கேம்போட ஃபுல் வியூ. ஒரு ஆஃப் சர்க்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க, மேலே க்ரீன் மேட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டில் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நைட் வியூ கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டோர் அண்ட் அவுட் டோர் கேம்ஸும் அவைலபிளாக இருக்கும், வாலிபாலு, ஃபுட்பாலு அண்டு ஆர்ச் கேம் இருக்குது அண்ட் ஷட்டில் காக் இருக்குது. ஸோ நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் கிடையாது நம்மளுக்கு, இங்கே வந்து இருக்க ஃபுல் டே வந்து ஃபுல் பேக்கேஜாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரக்கிங் கிளம்பியாச்சு. ட்ரக்கிங் நம்ம ஈஸியாக சொல்லிடுங்க, பட் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு, பிகாஸ் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று அப்படி டவுனில் இறங்குது, இல்லை அப்ளை ஏறுது, அந்த மாதிரி இருந்துச்சு. வழியில் 2 ரிவர் கிராசிங் வேறு. ஸோ நிறைய பேர் தண்ணியில் கால் வச்சா ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுன்னு சொல்லிவிட்டு மரத்து மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் தான் இங்கே இப்படி ஒரு வியூவை பார்க்க முடியும். வந்து இங்கே பார்த்தா இங்கே அப்படி ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
வாட்டர் ஃபால்ஸை செம்மையாக ஆட்டம் போட்டு வர வழியில் அப்படியே சன்செட்லாம் பார்த்துட்டு வரப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா டோட்டல் செட்டப்பே மாறிடுச்சு, லைட்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 7:00 மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் தாங்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் கேட்டோம், கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 7 மணிலேருந்தே கேம்ப் ஃபயர் போட்டு மியூசிக்லாம் போட்டு பண்ணியாச்சு. தென் ஒரு 8:30 போல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து 10 கேம்ப் இருக்குன்னு சொல்லி அந்த 10 கேம்ப் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அண்ட் இங்கே 10 கேம்ப் மட்டும் கிடையாதுங்க, நிறைய காட்டேஜஸ் ரூம்ஸ் இருக்குது, அண்டு வுட் ஹவுஸ் இருக்குது, ஹட் ஹவுஸ் இருக்குது, கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டே இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸில் ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, வீக்கெண்டில் ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, சீசன் டைம் ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் ப்ரைஸ் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் எந்த டைமில் போகிறீங்களோ அந்த டைம் கால் பண்ணி நீங்கள் எவ்வளோ புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிக்கோங்க. பட் ஒர்த்தபுளாக இருக்கும், ரொம்ப ஃபுட்லேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு அண்டி சீக்கிரம் வந்துடும். ஸோ அதில் வுட் ஹவுஸ், ஹட் ஹவுஸ், மற்றது எல்லாமே நான் காட்டுறேன், ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்போ தான் பார்ட் 2 வீடியோ பார்க்க முடியும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.